गुरुभ्यो नमः एवद् अध्यायं पदिनेट्टावद् श्लोकम् अव्यक्ताद्व्यक्त्यसर्वाः प्रभवन्त्या रागमे रात्र्यागमे प्रलीयन्ते तत्तवराव्यक्तसंयते நம்முடைய பகல் இரவு கால அளவிற்கும் பிரம்மதேவரின் பகல் இரவுக்கான கால அளவிற்கும் உள்ள சம்பந்தத்தை பகவான் கூறி கூறி வருகின்றார் நாம் பகல் முழுதும் விழித்து இருந்து இரவு உறங்கப் போகின்றோம் அவ்விதம் நாம் தினமும் உறங்குவதற்கு சாஸ்திரம் நித்திய பிரளயம் என்ற பெயரை சொல்கிறது அவ்விதம் சில கணக்குகளை பார்த்தோம் பல மனித வருடங்கள் கடந்தால் அது ஒரு யுகம் நான்கு யுகங்கள் ஒரு கல்பம் அல்லது ஒரு சதுர்யுகம் பிறகு ஆயிரம் கல்பங்கள் பிரம்மாவின் ஒரு பகல் பிறகு பிரம்மதேவரின் இரவு வருகிறது அது ஒரு ஆயிரம் கல்பங்கள் பிரம்மதேவரின் உறக்கம் என்பதற்கு கல்ப பிரளயம் என்பது பெயர் இவ்விதம் பிரம்மதேவரின் ஒரு நாள் முடியும் பொழுது ஒரு வருடம் முடிந்து நூறு வருடம் முடியும் பொழுது பிரளயம் ஏற்பட்டு மீண்டும் வேறு ஒரு பிரம்மதேவர் வருகின்றார் இவையெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இனி இங்கு பகவான் அதைத்தான் சொல்கின்றார் முதல் வரியில் அவ்வக்தாத் வியக சர்வாகா பிரபவந்தி அகக ஆகமே வியாக வித்தியாகா என்றால் ஒவ்வொரு ஜீவராசிகளும் சர்வாகா அனைத்து ஜீவராசிகளும் பிரபவந்தி தோன்றுகிறது அனைத்து ஜீவராசிகளும் தோற்றத்துக்கு வருகிறது எப்பொழுது அகர் ஆகமே அகர் என்றால் பக பகல் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மதேவரின் பகல் பொழுது பிரம்மதேவரின் பகல் பொழுது வரும்பொழுது அனைத்து ஜீவராசிகளும் தோற்றத்துக்கு வருகிறது திருஷ்டி ஏற்படுகிறது எங்கிருந்து வருகிறது அவ்வக்தாத் அவ்வக்தம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலை வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையிலிருந்து வெளித்தோற்றத்துக்கு வந்தது பிரம்மதேவரின் பகல் பொழுது வந்ததும் வெளித்தோற்றத்துக்கு வராததிருந்து வெளித்தோற்றத்துக்கு வந்தது சுருக்கமாக அவ்வக்தா என்றால் மாயிலிருந்து வந்தது என்று பொருள் இனி இரண்டாவது வரைக்கு சென்றால் ராத்திரி ஆகமே பிரலீயந்தே ராத்திரி ஆகமே என்றால் பிரம்மதேவரின் இரவு வரும்பொழுது பிரலீயந்தே ஒடுங்குகிறது பிரம்மதேவரின் வரும்போது அனைத்தும் அனைத்து ஜீவராசிகளும் மீண்டும் ஒடுங்குகிறது தத்தையேவ சம்யகே எங்கு ஒடுங்குகிறது அதே அவ்வியக்தம் அவ்விய அதே அவ்வக்தத்தில் ஒடுங்குகிறது அதே மாயையில் ஒடுங்கிறது ஒடுங்குகிறது சம்யக்கே என்றால் ம அவ்ய்தம் சம்யக்கே என்றால் மாயை என்ற பெயர் கொண்டதில் ஒடுங்குகிறது அல்லது அவ்யக்தம் என்ற பெயர் கொண்டதில் ஒடுங்குகிறது எப்பொழுது ஒடுங்குகிறது பிரம்மதேவரின் இரவு வரும்போது அவைகள் அதே மாயையில் ஒடுங்குகிறது ஸ்லோகத்தின் சாரத்தை பார்த்தால் அனைத்து ஜீவராசிகரும் பிரம்மதேவரின் பகல் வரும்போது மாயையிலிருந்து தோன்றுகிறது இரவு வரும்பொழுது அதே மாயை என்ற பெயர் கொண்டதில் ஒடுங்குகிறது இனி அடுத்த ஸ்லோகத்தில் மிதம் தொடர்கின்றார் அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ओम शांति शांति शांति